சாமானியர்களுக்கு உரிய நீதி கிடைக்க சட்டத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கய்ய நாயுடு தெரிவித்தார். சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றவர் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சாமானியர் நீதித்துறையை நாடும் போது ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்க சீர்திருத்தம் தேவை என்று வலியுறுத்தினார். சீர்திருத்தம் செய்வதன் மூலமாக மட்டுமே குடிமக்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கீழமை நீதிமன்றங்களில் 4 கோடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர், நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது மட்டுமே நிரந்தர தீர்வினை வழங்கும் என்றார். வழக்காடு மொழியாக உள்ளூர் மொழிகளை பின்பற்றுவதன் மூலம் நீதித்துறைக்கும் சாமானியருக்கும் இடையே நல்லுறவு வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார். பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டாா்.